வணக்கம். வள்ளுவருடைய ஒரு குறள், 1951 மருந்து அதிகாரம் பேர். குறளை மூணு பாக்களாக பிரித்து, அறம், பொருள், காமம், அதுக்குள்ள இயல்களாக பிரித்து, அதில் ஒரு இயல் நட்பியல், அந்த இயலுக்குள்ள அதிகாரங்களாக பிரித்து, அதில் கடைசி அதிகாரம் மருந்து. அந்த அதிகாரத்தில் மனிதனுடைய நோய்க்கு துணை செய்யக்கூடிய மருந்து எதுங்கிறத அடையாளம் காட்டுறாரு. முதல்ல நோய்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த நோய்க்குரிய காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு, பிறகுதான் மருந்து சொல்லணும். அவ்வளோ தகவலையும் ஒரே குறளில் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாக எண்ணியம் மூன்று. ஏதோ ஒன்று கூடினாலும் குறைஞ்சாலும் அதான் நோய் அப்படின்னு நூலோர் அப்படின்னோடனே மிகச்சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி தமிழில் இது சொல்லணும்னா ஆகமம் அப்படிம்பாங்க. அவங்க சொன்னால் அதுக்கப்புறம் மறுபருத்து கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மருத்துவ நூலோர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து இது. அதனால் இது முழுமையாக நம்பக்கூடியது தான். நம்பிது ஆகணும், ஏன்னா நூலோர்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே அத்தாரிட்டி கிடையாது. அப்படி ஒரு ஆள் அதில் சொல்கிறாங்க, இந்த மூன்று தான் பிரச்சனை. இந்த வலியும் போது மூன்று நான் எழுதியிருக்கேன், அபான வாயு, சமான வாயு, உத்தான வாயு. இது உடம்புல மூன்று பகுதி. இந்த கீழே உள்ள இந்த இடத்துல உள்ள உறுப்புகளினுடைய அந்த செயல்திறனை எல்லாம் பாதுகாப்பது என்னன்னா அபான வாயு, பிராணான்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து இது வரைக்கும் உள்ளது இந்த பகுதியெல்லாம் சரிப்படுத்தி அதனுடைய செயல்திறனை பார்ப்பது சமான வாயு. மேலே இங்கிருந்து கழுத்திலிருந்து தலைவருக்கு உள்ளது இதையெல்லாம் அதனுடைய செயல்திறனை சரிப்படுத்தி பார்ப்பது இங்கே கொள்ளப்பட்டிருக்க உத்தான வாயு. இது மூணு தான். இந்த மூணும் சரியாக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. உண்மையிலே யோகங்கிற வார்த்தை ஞானம், தெளிவு, உண்மை, அது சொல்கிறது என்னென்னா மனிதன் இயல்பு நிலையில் எல்லாவற்றையும் சமப்படுத்தி இயல்பாக இருந்துட்டானா யோகம். அப்போ இங்கேயும் இது மிகவும் கூடாது குறையக்கூடாதுன்னா சமநிலையில் இருக்கணும். அப்போ இந்த மூன்று வாயுக்களும் உடம்புல சமமாக இருந்துச்சுன்னா வியாதியே கிடையாது. இதுதான் அடிப்படை. இந்த மூன்று வாயுக்களுடன் தொடர்புடைய அந்த நாடி அல்லது பித்தம்னு சொல்லுவாங்க, ஒன்று வாயு, பித்தம், கபம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த வாயுடைய தன்மையை எப்படி இருக்குன்னு புரிந்து கொள்வதற்காக நாடிகளை வச்சு அந்த வாயுடைய தன்மை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த நாடிகளை பார்க்க தெரியுமான்னு தெரியல. வாதம், பித்தம், கபம், இந்த நாடி மூன்றும் சமமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. வாதம் சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எஸ்கிரீஷன் சிஸ்டம் சரியா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி பித்தம் சரியா இல்லைன்னா மெட்டபாலிசம் சிஸ்டம் சரியா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். கபத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அப்ப அவங்களுக்கு மேல இந்த உத்தானா இதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது ஹைலி கோல்டு மாதிரியும் அல்லது அளவுக்கு அதிகமான கோல்டு எஃபெக்ட், நிறைய கோல்டு எஃபெக்ட் வந்தா சில பேர் பேராலிசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். அதே மாதிரி ஓவர் ஹீட் ஆனாலும் வாதம் அதிகமாயிடும். இந்த பித்தம் என்னன்னா மெட்டபாலிசம் சரியா ஒர்க் பண்ணலன்னா பித்தம் வந்துடும். பட் இது எல்லாமே சக்கரா என்கிற உடம்புக்கு உள்ளக்கூடிய சக்கரங்களோட தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சக்கரா வந்து ஒன்னொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணுடன் அது இயங்கிக்கூடியதா இருக்கும். எப்படி காது, மூக்கு, புற உறுப்புகள் எல்லாமே அலைகள் வழியாக, அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணோட தான் அது தொடர்பு இருக்கும். அதே மாதிரி குறைந்த அதிர்வெண்ணோட உடம்புக்கு உள்ள சில சக்கராக்கள் இருக்கு, அந்த சக்கராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறனை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கான். அப்போ இது சரியில்லை அப்படின்னா இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னா இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னா உடம்பு சரியில்லை, இவ்வளவுதான் பிரச்சனை. உடனே இப்ப அடுத்து யோசிச்சு ரசங்கள்லாம் சரியில்லை, சரிப்படுத்துறது எப்படி அப்படின்னோடனே அதுக்கு நிறைய வழி இருக்கு. யோக சூத்திரத்தின் படியாக இந்த அஷ்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட கருத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்படி என்னன்னா ஒண்ணு இயமம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா விதித்தன செய்தல். இது எல்லாத்துக்கும் முதலாக ஆரம்பத்தில் இந்த நாடு, பித்தம், இது எல்லாம், இந்த சக்கரா, வைப்ரேஷன், இதுக்கு எல்லாம் தேவையான எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா உணவுலேருந்து தான் வருது. அதனால தான் இதுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ளது இந்த சக்கரானா கூட அதனுடைய அதிர்வெண்களுக்கு எல்லாம் தேவையானது உணவுனா கூட அந்த உணவு மூன்று குணங்களாக இருக்கும். அதனால தான் உடம்புல சக்கரம் எல்லாமே குணங்களை பொறுத்து மாறுபடும். அப்போ இதையெல்லாம் சரிப்படுத்தணும்னா அடிப்படையான வள்ளுவர் வந்து அடுத்த குரலில் சொல்லுவார், மருந்து எதுனா உணவு தான். அப்போ உள்ள நீங்க அனுப்புற ஒரு விஷயத்த சரி பண்ணுங்க, மற்றெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று. அப்போ இயமம்னா என்னன்னா என்ன சாப்பிடணும், என்ன சரியான உணவு கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். வாதத்துக்கு குறைக்கணும்னா என்ன உணவு, பித்தத்துக்கு என்ன உணவு,
நாடி கபத்தை குறைக்கணும் என்ன உணவு அப்படிங்கிற ஒவ்வொருத்துக்கும் ஒரு உணவு முறை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விதித்தடை செய்தல் தான் மிகப்பெரிய விஷயம். அந்த உணவு முறையை பத்தி நான் இப்ப உள்ள போல. ஆனா இந்த நாடிகளையும் இந்த வாயுக்களையும் ஆக்டிவேட் பண்ணணும் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நேரடியாக தொடர்புடையது சக்கரம்னா கூட, அந்த சக்கரோட நேரடி தொடர்புடைய அறிவுகள்னா கூட, அந்த அறிவு பின்னாடி உள்ள உங்கியிருக்கா அப்படின்னா அந்த உயிருடன் தொடர்புடையது உணவு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, இந்த உணவு தான் மூன்று குணங்கள் இருக்கிறதா, உணவுல தான் முக்கியம். அப்ப விதித்தலை செய்தல்னா சரியான உணவை எடுத்துக்கணும், விளக்கண உழைத்தல்னா தப்பான உணவை எடுத்துக்க கூடாது. தென் அடுத்தது என்னன்னா, இந்த நாடுகளும் தொடர்புடைய சக்கரா, அந்த சக்கராவுக்கு தொடர்புடைய ஒவ்வொரு மையத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு சரியான ஆசனம், இதை தான் யோகா தெரப்பியில கொடுப்பாங்க. எந்த ஆசனம் எந்த நாடுகளும் தொடர்புடையதுன்னு புரிந்து கொண்டு அந்த ஆசனங்கள் வழியாக அந்த நாடியை நீங்க ஆக்டிவேட் பண்ண தெரியணும். என்னதான் இந்த சக்கராக்கள் அந்த ஆக்டிவேட் பண்ணா கூட, ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கு. அந்த அதிர்வெண்ணோட நீங்க தொடர்பு படுத்தணும் அப்படின்னா ரெசனன்ஸ், நான் பேசுற நீங்க கேட்கறீங்க, என்னுடைய அதிர்வெண்ணும் கேட்குற உங்களுடைய அதிர்வெண்ணும் ஒத்திசையில் இருந்தால் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த மாதிரி பிராணாயாமா அப்படிங்கிற இந்த திறனூக்க மூச்சு பயிற்சி வழியாக ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு விதமான ஓசையை கொடுப்பாங்க. அதை மந்திரம் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த ஓசையின் வழியாக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம், சரியான யோகா பிராக்டிஸ் வழியாக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம், சரியான உணவுகள் வழியாகவும் பண்ணலாம் அப்படின்னு. இது எல்லாத்தையும் பண்ணா கூட ஆரம்ப முக்கியம் என்னன்னா உணவு தான். அதனாலதான் என்ன உணவு சாப்பிடணுங்கிறத கூட, சப்போஸ் நீங்க குழப்பறதா கூட, விரும்பிய உணவோ விரும்பாத உணவோ எல்லா உணவுலையும் எல்லா உணவுல இருக்கு, அது எல்லா சக்கரங்களுக்கும் கண்டிப்பா டியூன் பண்ணதுனால குறைந்தபட்சம் முதல்ல அளவாக சாப்பிடுங்க, இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதனாலதான் இந்த குரல் ஒரு மனிதனுடைய முழுமையான எழுத்துக்கு தேவையான அத்தனை தகவல் வைக்கப்பட்டுள்ளதுனால இந்த குரலே முழுமையான மருந்து. மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்க வரை விடைபெறும் நான் உங்கள் அறிவிக்கிறேன் என்பது ஆனந்த நாராயணன். நன்றி, வணக்கம்.